தமிழ் தேனி. இன்னைக்கு நான் வந்து விஜய் டிவியில் வெளிவர இருக்கக்கூடிய பிக்பாஸ் நிகழ்ச்சியை பற்றி தான் பேச போகிறேன். இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து ஹிந்தியில் சல்மான்கான் வந்து தொகுத்து வழங்கினார். அப்புறம் கன்னடாவில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னடத்தில் சுதீப் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார். நம்ம தமிழ்நாட்டில் விஜய் டிவியில் கமலஹாசன் சார் வந்து இப்போ தொகுத்து வழங்குறதா இருக்கார். இந்த பிக்பாஸ் ஷோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ரியாலிட்டி பேஸ்டு ஷோ. ஒரு 15 செலிப்ரிட்டிஸ் வந்து கூப்பிடுவாங்க. அவங்க வந்து சும்மா சாதாரணமானவங்களாம் கிடையாது, எல்லாருமே வந்து செலிப்ரிட்டிஸ் தான் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு செலிப்ரிட்டியுமே ஒவ்வொரு துறையிலேருந்து வந்திருப்பாங்க. அந்த 15 பேருமே பிக் பாஸ் அப்படின்ற ஒரு வீட்டில் தங்க வைப்பாங்க. 100 நாள் வரைக்கும் அந்த பிக் பாஸ்ன்ற செட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வீட்டில் வந்து தங்க வைப்பாங்க. அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்குது, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கோபதாபங்கள், ஆசைகள், பணம், பேச்சுவார்த்தைகள், இது எல்லாமே வந்து எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் மறைமுகமாக இருக்கக்கூடிய கேமராவில் படம் பிடிச்சி அதை வந்து ஷோவாக வந்து காமிப்பாங்க. இதுக்கு இடையில் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் சார் வந்து இவங்க எல்லாத்தையுமே போய் அந்த 15 பேர்த்தையுமே வந்து போய் செலிப்ரிட்டிஸ் கூட பார்த்துட்டு வருவார். அவங்ககிட்ட ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டாக போய் பண்ணிட்டு வருவார். இதுதான் அவருக்கு அந்த ஷோவில் வந்து ஒரு வேலை. கூடிய சீக்கிரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி வெளிவர இருக்குது. இது ஏன் இந்த நிகழ்ச்சி வெளிவர இருக்குது, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பழைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், இலுமினாட்டிகள். இந்த இலுமினாட்டிகள் தான் இந்த நிகழ்ச்சியவே தொகுத்து வழங்குறாங்க. இந்த பிக்பாஸ் அப்படின்ற இது படத்தில் தெரியும் உங்களுக்கு, ஒரு ஒற்றை கண்ணோட ஒரு சிம்பல் இருக்கும். சுதீப்பாகட்டும், சல்மான் கான் ஆகட்டும், கமலஹாசன் ஆகட்டும், அவங்க வந்து ஒத்த கண்ணை பேஸ் பண்ணி தான் இந்த நிகழ்ச்சியவே வந்து ப்ரொமோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஒத்த கண்ணை காமிப்பாங்க. இந்த ஒத்த கண் யார் அப்படின்னு தான் நான் உங்களுக்கு வந்து முன்னாடியே சொல்லியிருக்கேன். அந்த பிரமிடில் இருக்கக்கூடிய அமெரிக்கா டாலரில் இருக்கக்கூடிய அந்த பிரமிடில் இருக்கக்கூடிய முனையில் இருந்த கண்ணு தான் இந்த கண்ணும். இவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்ச்சி மூலமாக மக்களை பூரா தன் பக்கமாக இழுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் செலிப்ரிட்டிஸாக இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. சும்மா சாதாரணமாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்து செலவிடலைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வரைக்கும், 150 கோடி வரைக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக செலவழிக்க போகிறாங்க. இவ்வளோ காசு செலவழிக்கிறவங்க வந்து ஆதாயம் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அந்த ஆதாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களை இன்னுமே வந்து முட்டாள்தனமான ஒரு சிந்தனை போக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்றதான் அவங்களுடைய நோக்கமேவும். ஸோ இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி அந்த எண்ணத்தில் தான் கொண்டு வர போகிறாங்க. விஜய் டிவின்னு சொல்ல முடியாது, அவங்கள வழி நடத்திட்டு இருக்கிற ஃபாக்ஸுன்ற சேனல் தான். இந்த ஃபாக்ஸோடைய சேனலுடைய ஓனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இலுமினாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை மக்கள் மத்தியில் கொண்டு வந்து அவங்களுடைய மைண்டை வந்து சேஞ்ச் பண்ணணும், பொழுதுபோக்காகவே எந்நேரமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றாங்க. அப்படிப்பட்ட நிகழ்ச்சி தான் இது. ஊடகங்கள் அப்படின்றது வந்து செய்திகளை சொல்வதற்கும் நல்ல விஷயங்களை சொல்வதற்கும் இதற்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ஷோ, ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கெட்ட விதமான சிந்தனைகளை வந்து மக்களுக்கு கொடுக்கறது அவங்களுடைய வேலையாக இருக்குது. நீங்கள் இந்த ஷோவை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. 15 பேரை கூட்டு வருவாங்க. 15 பேருமே செலிப்ரிட்டிஸ் தான். அந்த 15 பேருமே அந்த ஒரே வீட்டுக்குள்ளே கொடுத்துருவாங்க. அவங்க கையில் வந்து செல்ஃபோனோ வெளியில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவுமோ அவங்களுக்கு தெரியாது. அந்த 100 நாளுமே அந்த வீட்டிலே தான் இருக்கணும். இந்த 100 நாளில் அவங்களுக்குள்ள என்னென்ன பேசிக்கிறாங்க, அந்த பேசுகிறது மூலமாக யாரெல்லாம் வந்து தவறான போக்கில் போகிறாங்க, யார் வந்து நல்ல போக்கில் போகிறாங்களோ அவங்கள வாட்ச் பண்ணி அவங்கள தேர்ந்தெடுக்கிறதோட பேர் தான் பிக்பாஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒருத்தரை வந்து அவங்க எலிமினேட் பண்ணுவாங்க. இது வந்து ஹிந்தியில் இப்படி தான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் விஜய் டிவிலையும் இதே மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகமாக கோவப்படுறவர் யார், அதிகமாக வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கக்கூடிய பேர்சன்ஸில் யார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்புறம் எலிமினேட் பண்ணிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் அவங்க எப்படி தன்னுடைய வாழ்க்கையை சிறந்த முறையில் வாழ்கிறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியுடைய நிகழ்ச்சியேவும். ஸோ இந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்குறதுக்கு தயாராக தான் இருக்கும்.
கமலஹாசன் வந்து தொகுத்து வழங்குறதுக்கும் தயாராக தான் இருக்காரு. பார்ப்போம் இலுமினாட்டிகள் இன்னும் எந்த அளவுக்கு நம்மளை மைண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்னு சொல்லி. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு தமிழ் தேனி சேனல்.